எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரிசி. இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் நிறைவடைந்து வரக்கூடிய வளர்பிறை வியாழக்கிழமை நாள், அதோடு இணையக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறதால இந்த குறிப்பிட்ட நன்னாள் அன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை கல்லுப்பு மற்றும் மிளகை வைத்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம் இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக கடன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதை கேட்கும் பொழுதே ரொம்பவுமே ஒரு தலைவலியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏண்டா கடன் வாங்கணும் அப்படிங்கிற அந்த புலம்பல் நிலைக்கு கூட ஒரு சில நேரங்களில் இந்த பிரச்சனையானது நம்மளை தள்ளும். அப்படிப்பட்ட இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய குபேர காலமானது நமக்கு எல்லா விதத்திலுமே நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய காலமாக அமைது. இன்றைய நாளினுடைய சேர்க்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அற்புதமான சேர்க்கைகளோடு வருது. அமாவாசை நமக்கு காலை நேரத்தில் நிறைவடையுது, அதை தொடர்ந்து நமக்கு சூரிய கிரகணம் நிறைவடையுது, அதுக்கப்புறம் வரக்கூடிய வளர்பிறை பிரதமை அப்படிங்கிறதால இந்த குறிப்பிட்ட வளர்பிறை பிரதமையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அஸ்வினி நட்சத்திரம். பொதுவாகவே இந்த அஸ்வினி நட்சத்திர நாளில் நம்ம கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பாக நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக தீரும். இப்படி இந்த அற்புதமான சேர்க்கைகள் அனைத்துமே நமக்கு குருவார நாள், குபேர நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வியாழக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறது இன்னுமே ஒரு கூடுதலான சிறப்பு. இப்படி இந்த சேர்க்கைகள் அனைத்துமே நிறைவேறந்து பிறக்கக்கூடிய வளர்பிறை நாளனைக்கு வரக்கூடிய குபேர காலத்தின் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து நம்ம வீட்டோட பூஜையில வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பா நம்ம தீரவே தீராது அப்படின்னு சொல்லி நினைத்த கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் பிறக்கும். பொதுவாக கடன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே யாருமே விரும்பி வாங்கக்கூடிய செயல் கிடையாது. நம்மளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக நம்ம கையேந்தி கடன் வாங்குவது அப்படிங்கிறத செய்கிறோம். கடன் கூட ரொம்ப கொடுமையான சுமையாக ஒரு சில நேரங்களில் மாறிடும். எப்பேற்பட்ட கடன் தொல்லைகள் இருந்தாலுமே வீட்டில் இதை மட்டும் நம்ம செஞ்சிட்டாலே போதும், கடன்கள் நீங்கி வருமானம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுது. நான் பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட பரிகாரத்துக்கு முக்கியமாக தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கல்லுப்பு. கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சம் பொருந்திய பொருள் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான திருஷ்டிகளையும் போக்கி எதிர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எதிர்மறை ஆற்றல் அனைத்தையுமே கிரகித்து நேர்மறை ஆற்றல் அனைத்தையுமே பரப்பக்கூடிய தன்மை கொண்டிருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லலாம். கல்லுப்பு அப்படிங்கிறது கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதாலையும் இந்த கடல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது பார்க்கடலில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானும் மகாலட்சுமியும் இதில் வாசம் செய்யக்கூடிய காரணத்தால் இந்த குறிப்பிட்ட பொருளை வைத்து நம்ம பரிகாரம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நமக்கு கடன் பிரச்சனைகள் தீர்வதோடு மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பானது ஏற்படுவதாக சொல்லப்படுது. நல்ல எண்ணங்கள் மேலோங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வலைகள் நீங்குச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் படிப்படியான எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். அதனால் கல்லுப்பை நீங்கள் ஒரு கிண்ணம் அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் சமையலறையில் பயன்படுத்தாத நிலையில் இருக்கக்கூடிய கல்லுப்பு, அதாவது சமையலுக்கு அப்படின்னு சொல்லி இல்லாமல் நீங்கள் பாக்கெட்களில் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அதை வைத்து இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். ஒரு கிண்ணம் அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எதிர்மறை எண்ணங்களை நீக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கக்கூடிய மிளகு, 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கோங்க. இப்படி இந்த இரண்டையுமே எடுத்து கல்லுப்புக்கு மேலே, இப்போ நம்ம கிண்ணத்தில் கல்லுப்பு எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே இந்த 5 மிளகையும் வச்சுட்டு அது நம்ம வீட்டோட பூஜையறையில் குறிப்பிட்ட குபேர காலத்தின் பொழுது வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது செய்யணும். இப்போ நம்ம ஒரு சில நேரங்களில் கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கோவிலை சுற்றி வரக்கூடிய சமயத்தில் மாரியம்மன் கோவிலில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கல்லுப்பு மிளகை வந்து ஒரு இடத்துல கொட்டி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம கொட்டி வைத்திருப்பதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோயிட்டிருக்கக்கூடியவர்கள் நோய் குணமாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி செய்வாங்க, இல்லை தீராத கஷ்டங்கள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உப்பு மிளகை கொட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. இப்படி இந்த மாதிரி நம்ம கோவிலில் பார்க்கக்கூடிய இதே ஒரு குறிப்பிட்ட பொருளை தான் நம்ம வீட்டோட பூஜையறையில் வைக்கிறோம். அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஒரே ஒரு சிந்தனை என்ன அப்படின்னு கேட்டால் கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறதால இந்த இரண்டு பொருளும் சேர்ந்து நம்ம வீட்டோட பூஜையறையில் இருக்கக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக தீரும். அதுவும் இந்த வளர்பிறை வியாழன் அப்படிங்கிறதாலையும் இந்த குறிப்பிட்ட நாள் நமக்கு அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களும் சேர்ந்து வருது அப்படிங்கிறதாலையும் இந்த சேர்க்கை கொண்டிருக்கக்கூடிய பொருளை நம்ம வீட்டோட பூஜையில் வைத்து வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும் படிப்படியான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து கடன் முழுவதுமே தீர்வதற்குண்டான அருள் பிறப்பதாக சொல்லப்படுது. சரி, இந்த குறிப்பிட்ட பொருட்களை நீங்கள் சேர்த்து பூஜையறையில் வச்சுட்டீங்க. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருவேளை லக்ஷ்மி குபேர பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பூஜை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை பூஜை எதுவும் இது நாள் வரைக்கும் செய்ததில்லைங்க, இந்த குறிப்பிட்ட காலத்தில் நான் விளக்கேற்றை மட்டும்தான் வழிபடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மாலை 6 அப்படிங்கிற நேரத்தில் இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து வைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. வேண்டுதல் அனைத்தையுமே வைக்கும் பொழுது முதல்ல பிள்ளையாரை வணங்கிட்டு அடுத்ததாக குலதெய்வம் தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது குலதெய்வத்தினுடைய நாமத்தை
23 முறை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததாக குபேரருக்குரிய காயத்ரி மந்திரத்தை குறைந்தபட்சம் நீங்கள் 11 முறையாவது சொல்வது அப்படிங்கிறத செய்யணும். காயத்ரி மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து படிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்குண்டான நாமாவளிகள் அனைத்தையுமே சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லும் பொழுது சரி, இல்லை அந்த பொருட்கள் அனைத்தையுமே எடுத்து வைக்கும் பொழுது சரி, கடன் அடையணும், இனிமேல் நான் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படக்கூடாது, என்னுடைய வருமானம் பெருகணும் அப்படின்னு சொல்லி முழு மனதோடு வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்துட்டு இந்த கல்லுப்பு மிளகை என்ன செய்யணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் இல்லைங்களா? இந்த குறிப்பிட்ட பொருட்கள் நம்ம வீட்டோட பூஜை அறையில் ஒரு வாரம் வரைக்குமே இருக்கலாம். இப்போ இந்த வியாழக்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் வரைக்குமே வைத்திருந்து இந்த பொருட்களை ஓடுகின்ற நீரில் கரைப்பது அப்படிங்கிறத செய்யணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பொருட்கள் நம்ம நீரில் கரைக்கும் பொழுது கண்டிப்பாக வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய குபேர காலத்திற்கு முன்பாக கரைப்பது அப்படிங்கிறத செய்யணும். கண்டிப்பாக குபேர காலத்தின் பொழுது நீரில் கரைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. இல்லை அதை தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு கல்லுப்பை நீரில் கரைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அதனால் நான் சொன்ன மாதிரியான வழிபாட்டு முறையை கடைப்பிடித்து நான் சொன்ன நேரத்துக்குள்ளாக நீங்கள் உப்பை நீரில் கரைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு வழிபாடு நீத்தமே செய்துட்டு மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடு நீத்தமே செய்து முடித்ததுக்கப்புறமா சாம்பிராணி தூபம் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அந்த சாம்பிராணி தூபத்தில் சீந்தில் பொடி சேர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா சீந்தில் பொடியினுடைய சிறப்பே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்வங்களை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கக்கூடிய பொருள். அப்படி அந்த பொருளை கொண்டு நம்ம தூபம் போடும் பொழுதும் சரி, இல்லை நம்ம வீட்டில் பூஜை அறையில் நம்ம பூஜைகள் அனைத்தையுமே செய்து இந்த தூபத்தை போட்டாலும் சரி, கண்டிப்பாக நம்ம வீட்டில் அள்ள அள்ள குறையாத பணவளமானது பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுவதை சொல்லப்படுது. அதனால் தவறாமல் இப்போ நான் சொன்ன இந்த இரண்டு விஷயங்களுமே செய்து பாருங்கள். ஏன்னா இன்றைய நாளினுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது பல்வேறு விதமான நன்மைகளை கொட்டித்தரக்கூடிய நாளாக அமைது. இந்த ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நமக்கு 400 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும் அப்படிங்கிறதால இந்த ஒரு சேர்க்கை கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படாது அப்படிங்கிறதால இந்த ஒரு பொன்னான நாளை நீங்கள் தவற விடாமல் இப்போ நான் சொன்ன முறையில் வழிபாடு மேற்கொண்டு வாழ்க்கை முழுவதுமே எந்த ஒரு கடன் பிரச்சனையுமே இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா தீரவே தீராது அப்படின்னு சொல்லி நினைத்த கடன் பிரச்சனைகளானது முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்று வரக்கூடிய செயற்கை வரக்கூடிய குபேர காலத்தின் பொழுது எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வீட்டோட பூஜை அறையில் சேர்த்து வைக்கணும், இப்படி இந்த பொருட்களை சேர்ப்பதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான கடனில்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.